எலன் மஸ்கோட டெஸ்ட்லா எலக்ட்ரிக் கார் வந்து இந்தியாவில் வரப்போகுது. எலக்ட்ரிக் கார் வந்தால் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அது எப்போ வரும்னு ஆவலர் பார்த்துருக்கக்கூடிய நம்மளில் எத்தனை பேருக்கு எலக்ட்ரிக் பைக் வந்து வந்துருச்சுன்னு தெரியும். பொதுவாக எலக்ட்ரிக் பைக் ரொம்பவே ஸ்பீட் கம்மியாக தான் தரும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கை உருவாக்குனது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான். கேட்கவே நல்லா இருக்கல. அவரை பற்றியும் அந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேக்ஸ் இன் ஃபாஸ்ட் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தர் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் பைக் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோட பைக்கோட பேர் வந்து ப்ரானா. எலக்ட்ரிக் பைக் அப்படின்னா சும்மா நார்மலாக உருவாக்காமல் ஸ்டைலிஷாக யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஜஸ்ட் 4 seconds 60 km/h அப்படிங்கிற ஒரு ஸ்பீடை வந்து ரீச் பண்ணிடும். நார்மலாக ஒரு பைக்கில் வந்து இவ்வளோ ஸ்பீடை சடனாக ரீச் பண்ணணும் அப்படின்னா பயங்கரமாகவே சவுண்ட் வரும். பட் இதில் வந்து ஸ்மூத்தாக வந்து அந்த ஸ்பீடை வந்து ரீச் பண்ணிடலாம். இதோட ஹையஸ்ட் ஸ்பீடு என்ன அப்படின்னா 123 km/h. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் பைக்கில் இதுதான் பெஸ்ட்டு. ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 126 km வரைக்கும் போக முடியும். இதில் வந்து கீருக்கு பதிலாக லெஃப்ட் சைட் ஹேண்டில் பாரில் RPDSன்னு சொல்லிட்டு 4 options வந்து கொடுத்துருக்காங்க. 5 km ஸ்பீடில் வந்து பைக்கை வந்து ஆர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரிவர்ஸில் வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். பி அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ராக்டிஸ் மூட், 45 km வரைக்கும் இது மூலமாக போக முடியும். நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிற ஆப்ஷன், இதை செலக்ட் பண்ணுறது மூலமாக டிரைவ் மூட் ஆக்டிவேட் ஆகி இது மூலமாக நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியே ஸ்போர்ட்ஸ் மூட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது மூலமாக பைக்கோட ஃபுல் ஸ்பீடான 123 km வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். இதோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 275 mm டுவல் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்லையும் சிங்கிள் 240 mm டிஸ்க் பிரேக் வந்து பேக்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது உருவாக்குனது வந்து ஸ்ரீவாரு மோட்டார்ஸ். அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த மோகன்ராஜ் ராமசாமி அப்படிங்கிறவர். இந்த ஐடியா வர்றதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு நாள் வாழ்ந்தால் உலகத்தில் 2 நாள் வாழலான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு காற்று மாசு வந்து அதிகமாகவே இருக்குது. முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய பைக்கோட புகையை தான் நம்ம சுவாசிக்கிறத தவிர நமக்கு இங்கே வேறு வழி இல்லை. அதுக்கு மாற்றாக யோசிக்கிறப்ப தான் ப்ராணா பைக் ஐடியா வந்து கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் தான் வந்து படிச்சிருக்காரு, வளர்ந்துருக்காரு. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தான் வந்து முடிச்சிருக்காரு. அவருக்கு பிடிச்சது என்னமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவருக்கு மட்டுமா பலவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. படித்து முடிச்சுட்டு நாக்பூரில் வந்து ஒர்க் கிடைக்குது. சில காலம் நாக்பூரில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து அமெரிக்கா வந்து போயிடுறாரு. இப்போ நம்மளாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட்லால 2012 வேலைக்கு சேர்ந்துடுறாரு. படித்தது நம்ம எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இன்ஜினியர்ஸ்கிட்டே நல்லாவே பேசி அங்கே நிறையாவே கற்றுக்கிறாரு. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வர்ற இந்த ஏர் பொல்யூஷனை குறைக்க கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரு மனசில் வந்து வருது. இதையே ரொம்பவே மக்கள் தொகை அதிகமாகவும் பொல்யூஷனும் இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டின்னு போயிட்டு இருக்கும்போதே பைக்லையும் அதை கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்மார்ட் லுக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பைக்கையும் ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு வந்து சார்ஜ் போடுறது தான் பெரிய சேலஞ்சு. அதுக்காகவே இது ஒரு 15 amps ப்ளக் இருந்தால் போதும், பெட்டி கடையில் கூட சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. 3 lakh km வரைக்கும் இந்த பேட்டரியை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கோயம்புத்தூரில் தான் அந்த ப்ராணாக்கான விற்பனை வந்து நடந்துட்டு வருது. ஆனால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் டீலர்ஷிப்பும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் பைக்கை வந்து உருவாக்கி ரீசெண்டாக தான் சேல்ஸ்க்கு வந்து விட்டுருந்தாங்க. நல்லாவே ஒரு ரீச்சும் கிடச்சிருந்துச்சு. இந்த பைக்கோட ரேட் வந்து 2.25 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் விலையை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ரேட்டாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பைக் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. ப்ராணா வாங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து 10 மரம் நட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அண்ட் பொல்யூஷனுக்காக அந்த ப்ராணாவை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற அவங்களோட இன்டென்ட்டில் வந்து கரெக்டாக இருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸை வச்சு ப்ராணா பற்றியும் அதை உருவாக்கின மோகன்ராஜ் ராமசாமி அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக் பற்றினா ஃபுல் ஃபீச்சர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைக் ரிவ்யூஸ் வீடியோஸையும் கொஞ்சம் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறையா ப்ராணா பைக் ரிவ்யூஸ் வீடியோஸும் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சேனல் உங்களுக்காகவே காத்துட்டுருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.